ரெஸ்டாரன்ட் இருக்கு சோலா ஷெட்டர்ல, மெக்காரா ரெஸ்டாரன்ட், அங்க போய் கேளுங்க. ரஜினி காந்தி எவ்வளவு நல்லவர்னு அவங்க சொல்லுவாங்க. நான் நம்ப மாட்டேன். கட்சி தொடங்குவதற்கு நிறைய கடுமையா உழைக்கணும். யார் எளிமையானவர்? ரஜினிகாந்த். நீ அண்ணாத்த படத்துக்கு வாங்கின அட்வான்ஸ் எவ்வளவுன்னு சொல்லுவியா? நீ வாங்கின படத்துக்கு எவ்வளவு பணம் வாங்குறதுங்க வெளிப்படையா சொல்லு பாப்போம். இன்னொரு பக்கம் ரஜினிகாந்த் 31ஆம் தேதி நான் கட்சியை எப்ப தொடங்க போறேன்னு சொல்றேன், ஜனவரியில கட்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்பயாவது நம்புறீங்களா? நான் நம்ப மாட்டேன். கட்சி தொடங்குவதற்கு நிறைய கடுமையா உழைக்கணும். அவருக்கு 4 மாசம் போதும். இப்ப வாட்ஸ்அப் எல்லாம் இருக்கு, அவர் சொல்ற விஷயங்கள் எல்லாம் கிராமந்தோறும் போயிடுது. ஒரு சொன்னார்னா அதுதான் கிராமந்தோறும் போமா, அசிங்கமாயிடும். எல்லா கிராமத்திலயும் அசிங்கப்பட்டுருவான் ரஜினிகாந்த். நீ எதுக்கு கட்சி தொடங்குற? மாத்துவோம், எல்லாத்தையும் மாத்துவோம். என்கிட்ட ஒரு 1000 ரூபாய் நோட் இருக்கு, மாத்து. மாத்துவியா? ஒரு நாள் மாத்த முடியுமா? எதை மாத்துவ நீ? எல்லாத்தையும் மாத்துவோம்னா தேர்தல் ஆணையத்தை மாத்திடுவியா? தேர்தல் ஆணையத்தை மாத்திடுவியா? ஒரு நாள் மாத்த முடியுமா? தேர்தலையே சந்திக்காம, மக்களையே சந்திக்காம ஒருத்தி இந்தியாவில நிதியமைச்சர் ஆயிட்டா, மாத்திடுவியா? பிஜேபி கட்சிக்காரனுக்கு அறிமுகம் இல்லாத ஒருத்தன் ஜெய்சங்கர், இந்தியாவினுடைய எட்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர், வெளிவாரத்துறை அமைச்சர், ஒரு சொட்டு வியர்வை சிந்தாமல் இந்த நாட்டில் உயர்ந்த பொறுப்பு அலங்கரிக்கிறான், மாத்திருவியா? என்ன மாத்துவ நீ? முதல்ல ஒன்ன மாத்திக்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அவர் எளிமையானவர், நேர்மையானவர் தானே எல்லாரும் சொல்றாங்க. அவர் என்ன மாத்திக்கணும்? யார் எளிமையானவர்? ரஜினிகாந்த். நீ அண்ணாத்த படத்துக்கு வாங்கின அட்வான்ஸ் எவ்வளவுன்னு சொல்லுவியா? நீ வாங்கின படத்துக்கு எவ்வளவு பணம் வாங்குறதுங்க வெளிப்படையா சொல்லு பாப்போம். இப்ப ரஜினி நல்லவர் இல்லைன்னு சொல்றீங்களா? நிச்சயமாக இல்ல. சோலா ஷெட்டன் ஹோட்டல்ல போய் கேளுங்க நல்லவரான்னு. தமிழ்நாட்டு மக்கள் தான் என்னை இவ்வளவு பெரிய இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு சோலா ஷெட்டன்ல, மெக்காரா ரெஸ்டாரண்ட், அங்க போய் கேளுங்க. ரஜினிகாந்த் எவ்வளவு நல்லவர்னு அவங்க சொல்லுவாங்க. தமிழ்நாட்டு மக்கள் தான் என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. அவர்களுக்காக என் உயிரே போனாலும் பரவாயில்ல, ஏதாவது நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன், அதனாலதான் வரேன். அப்ப உன் சம்பாதித்தியத்தில் தமிழ்நாட்டு மக்களும் பங்கு வச்சு கொடு. என் அக்கௌண்ட் நம்பரை அனுப்புறேன், எனக்கு ஒரு 500 ரூபா அனுப்பு. பள்ளிக்கூடத்துக்கு வாடகை கட்ட மாட்டேங்கிற, ஆசிரம் பள்ளிக்கூடத்துக்கு இடத்தை காலி பண்ண தரலன்னா நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு வரும்னு இன்னைக்கு உயர்நீதிமன்றம் எச்சரித்திருக்கு. நீ கட்டி வச்சிருக்க கல்யாண மண்டபத்துக்கு டாக்ஸ் கட்ட மாட்டேங்கிற, உயர் நீதிமன்ற தலையிட்டு உனக்கு டாக்ஸ் கட்ட சொல்லி அதுக்கப்புறம் கட்டியிருக்க. யாரை ஏமாத்துறீங்க?